அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் மின்னணு செலுத்தல் முறைகள். இந்த லெசனை பார்க்குறதால நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மின்னணு செலுத்தல் முறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எந்தெந்த வகையில் வந்து மின்னணு பரிமாற்றங்கள் எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு மின்னணு செலுத்தல் முறையை வந்து ஏன் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னா, பண்டைய காலத்துலலாம் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினாங்க, ஒரு பொருளை வந்து வாங்கிறதோ விற்கிறதோ எப்படி இருந்தாலுமே வந்து பண்டமாற்று முறையை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தேவையான பொருட்களை வந்து வாங்கிறதுக்கு பணத்தை யூஸ் பண்ணாங்க. அதாவது இப்போ நான் ஒரு பொருளை வந்து வாங்குறேன்னா அதோட பண மதிப்பு எவ்வளவோ அதை கொடுத்தா அந்த பொருளை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த முறை வந்து என்னன்னா, இது ஒரு சின்ன பொருளை வாங்கும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வந்து செலுத்த வேண்டி வரும். இதே ஒரு பெரிய பட்ஜெட் அமௌண்ட்டை வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்கும்பொழுது அப்போது நமக்கு வந்து ஒரு சேஃப்லெஸ் தோணுது. அதாவது ஒரு பணத்தை வந்து நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அதை அவங்கக்கிட்ட, அதாவது நுகர்வோர் வந்து வாடிக்கையாளர்கிட்ட கொடுக்கும்போதோ இல்லை வாங்கும்போதோ சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய கூட டிவியிலலாம் பார்த்துருக்கலாம். என்னென்னா, இப்போ பேங்க்லேருந்து நான் வந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு போகும்போதே சில மோசடிக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நோட் பண்ணிக்கிட்டு நான் பணத்தை கொண்டு போகும்போது வழியில் வந்து பணத்தை பறிச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல்களெல்லாம் வந்து கலைக்கிறதுக்கு பயன்படுறது தான் வந்து என்னென்னா, மின்னணு செலுத்தல் முறைகள். இதில் வந்து செலுத்துனர் மற்றும் பெறுநர் இடையே பணத்தின் மதிப்பை பரிமாற்றம் செய்ய உதவும் ஒரு இடைநிலை நிதி ஏற்பாடு அப்படின்னும் சொல்லலாம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, லிக்விடேஷன் கிளியரிங் சிஸ்டம் ஆர் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னும் சொல்லலாம். இப்போது மின்னணு செலுத்தல் முறை வந்து எப்படி செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னா, இதில் வங்கி ஊழியர்களோட நேரடி தலையீடு இல்லாமல் ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தும் முறை தான் வந்து இந்த மின்னணு செலுத்தல் முறை. சரி, இதை நம்ம எந்தெந்த முறையிலலாம் நம்ம இப்போ செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம அனைவரும் தெரிஞ்சது தான் இந்த பேடிஎம், யூபிஐ, பிட்காயின், மொபைல் ஃபோன், இன்டர்நெட் பேங்கிங், இன்னும் சில முறைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியராக உள்ள முறைகள். சரி, இப்போது இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து எந்தெந்த விதத்துலலாம் வந்து நடைபெறுது அப்படின்றத தான் இந்த ஃப்ளோ சார்ட்டில் காமிக்கிறேன். கன்சூமர்ஸ் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, மின் வணிகத்தை யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் டெர்மினலை யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு பணத்தை பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு டைரெக்டாக என்ன பண்ணுறோம், நம்ம பேங்கிங்கில் போய் கூட டைரெக்டாக பேங்கிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலமா ஒரு பணத்தை வந்து பரிவர்த்தனை செய்கிறோம். இப்போது மின்னணு செலுத்துதல் முறைகளின் வகைப்பாடு, இது எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னா, பண மதிப்பின் அளவை பொறுத்து வகைப்படுத்தலாம், பரிவர்த்தனைகளின் செயலாக்க நேரம், அதாவது நான் ஒரு அமௌண்ட் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த செயலாக்க நேரத்தை பொறுத்தும் வகைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் செயலாக்க தேவைகள் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், எத்தனை வாட்டி வந்து எனக்கு அந்த தேவைகள் ஏற்படுது, அதை பொறுத்தும் வகைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் இதில் பயன்படுத்துகிறதால பாதுகாப்பு சிக்கல்கள் வந்து இதில் களையுது. அப்புறம் பயன்பாட்டினை அடிப்படையாக கொண்டும் வகைப்படுத்தலாம். பயன்பாடுனா நான் என்ன சொன்னேன், இப்போ பேடிஎம் அதெல்லாம் வந்து ஒரு பயன்பாடு, அந்த பயன்பாட்டினை அடிப்படையாக கொண்டும் என்ன பண்ணலாம், இந்த முறைகளை வந்து வகைப்படுத்தலாம். அடுத்து மின்னணு செலுத்தல் முறைகளின் வகையை பற்றி பார்க்கலாம். இதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நுண் மின் செலுத்துதல் முறைகள், அதாவது மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பேரின மின் செலுத்துதல் முறைகள், மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இப்போது இந்த நுண் மின் செலுத்துதல் முறை வந்து என்ன அப்படின்னா, செயல்திறன் மிக்க சிறிய அளவிலான மற்றும் அடிக்கடி பணம் செலுத்துதலை அனுமதிக்கும் இந்த முறை. அதுக்கப்புறம் இணையம் மூலம் எளிய பொருட்களுக்கு பணம் செலுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அமேசான் ஆப் மூலமாலாம் வந்து படம்லாம் பார்க்குறோம். இப்போ அது வந்து மந்த்லி ப்ராடக்ட்டு, இயர்லி ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இந்த எளிய முறை பரிவர்த்தனைக்கு நம்ம இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, அடுத்தது நுண் மின் செலுத்துதல் முறை பரிவர்த்தனை வந்து எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா, செயலாக்குபவர் வாடிக்கையாளரின் அடையாளத்தை உறுதி செய்த பின்
பணத்திற்கு மாற்றாக நுண் பணத்தை வழங்குகிறார். ஃபஸ்ட்டு நம்மளோட ஐடியா வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்துக்கு மாற்றாக நுண் பணத்தை வழங்குகிறாங்க. அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் நிகழ்நிலை சேவை வழங்குநரிடம் நுண் கட்டணங்களை செலுத்தி விரும்பிய பொருட்கள் அல்லது சேவைகளை பெறுகிறார். இப்போ நம்ம பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம். இப்போ அவங்க தான் வந்து என்னது செயலாக்குபவர். வாடிக்கையாளரின் அடையாளத்தை உறுதி செஞ்சுட்டு இவங்க பண்ணுற டிரான்சாக்ஷனை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து ஓகே சொல்கிறது. இப்போ அடுத்தது, சேவை வழங்குபவர் வந்து வாடிக்கையாளரிடமிருந்து பெறப்பட்ட நுண் கட்டணங்களை செயலாக்குபவரிடம் கொடுத்து பணத்தை பெறுகிறார். அடுத்தது பேரின மின் செலுத்தல் முறைகள். இதில் பேரின அப்படின்னாலே என்னன்னா ஹியூஜ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து என்னது பேரின. உயர் மதிப்பு கட்டணங்களை செலுத்த உதவுது இந்த முறை. பாதுகாப்பு தேவைகள் வந்து இதில் கடுமையானதாக இருக்கும். விலை உயர்ந்த மறைக்குறியீடியல் செயல்பாடுகளை பயன்படுத்துவதால் பரிவர்த்தனை கட்டணங்களை விதிக்கும். அதாவது ரொம்ப ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 2 லாக்ஸுக்கு மேலே நான் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில பேங்க் வந்து அதற்கான ஒரு அதற்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து செலுத்துவாங்க. ஒரு சில பேங்க் மட்டும், எல்லா பேங்க்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து எனது பேரின மின் செலுத்தல் முறைகள். அடுத்தது நிகழ்நிலை பேரின கட்டணம் செலுத்தல் முறை. எப்படி எப்படியெல்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் கட்டணங்களை செலுத்தலாம் அப்படின்னா, அட்டை மூலம் பணம் செலுத்துதல். அட்டை அப்படின்னா என்னென்னா நம்ம நார்மலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும், க்ரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்டோர்டு வேல்யூ கார்டு, இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம், அட்டை மூலம் பணம் செலுத்துதல் முறை. அடுத்தது மின்னணு நிதி பரிமாற்ற முறை, அதாவது ECS, NEFT, RTGS இந்த முறைகளில் பணத்தை பரிமாற்றம் செய்கிறது தான் வந்து எனது மின்னணு நிதி பரிமாற்றம் செய்யும் முறை. அடுத்தது மின்னணு பணம் செலுத்தல் முறைகள் கிரிப்டோ கரன்சி அல்லது இவாலெட் முறைன்னு சொல்லலாம். அடுத்தது மின்னணு பணம் செலுத்தல் முறைகள் வந்து எது எது மூலமாக அனுப்புகிறோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி முறையில், அடுத்தது இவாலெட் முறையில் நம்ம பணத்தை வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறோம். அடுத்தது கைபேசி மற்றும் இணைய பணம் செலுத்துதல். இப்போ நம்ம மொபைல் ஃபோன் நார்மலாக எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தல் முறை. பணமில்லா பரிவர்த்தனைகளை செயல்படுத்தும் நெகிழி அட்டைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது 90%க்கு மேற்பட்ட நிகழ்நிலை செலுத்தல்கள் அட்டை அடிப்படையிலான செலுத்தல்கள் ஆகும். இப்போ அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தல் முறை எப்படி அப்படின்னா, கடன் அட்டைன்னு கேள்விப்பட்டிருப்போம், க்ரெடிட் கார்டு, பற்று அட்டை, டெபிட் கார்டு, சேமிக்கப்பட்ட மதிப்பு கொண்ட அட்டை அதாவது ஸ்டோர்டு வேல்யூ கார்டு அல்லது ப்ரீபெய்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை பற்றி ஒன்று ஒன்றா ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ க்ரெடிட் கார்டு, கடன் அட்டை அப்படின்னா என்னென்னா, பொதுவாக சில்லறை பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்னணு செலுத்தல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த க்ரெடிட் கார்டு கான்செப்டை ஃபஸ்ட்டு யார் வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா, எட்வர்ட் பெல்லாமி அப்படின்றவர் தான் வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணினார். இவர் வந்து 1888 லுக்கிங் பேக்வேர்டு அப்படின்ற ஒரு சயின்ஸ் புதினத்தில் இந்த வேர்டை வந்து இந்த கான்செப்டை அவர் பயன்படுத்தியிருக்கார். சரி, இப்போ கடன் அட்டை நம்ம பயன்படுத்துறதால என்ன நன்மை அப்படின்னா என்னென்னா, வாங்கும் நேரத்திலேயே பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு க்ரெடிட் கார்டு வாங்குகிறேன் அப்படின்னா நான் அந்த கார்டு வாங்கும்போதே அதுக்கு வந்து பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பணம் செலுத்த கூடுதல் காலம் வழங்கப்படும். அடுத்தது ஆண்டு பராமரிப்பு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்டோ இல்லை அது பராமரிப்புன்னா சர்வீஸ் சார்ஜு அதெல்லாம் வந்து நம்ம கட்டணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது இணையம் மூலம் கொள்முதல் செய்வதை தவணைகளில் திரும்ப செலுத்த அனுமதிக்கிறது. அதாவது நம்ம இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், இல்லை வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், அதெல்லாம் கூட என்ன பண்ணலாம் நம்ம இந்த க்ரெடிட் கார்டு மூலமா வாங்கிடலாம். பேசிக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் மாத சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். இப்போ என்னோடய சம்பளம் இப்போ ஒரு 20ஆம் தேதி ஆச்சுன்னா காலியாக போயிடும்.
இப்போ அதுக்கு அடுத்து 21ஆம் தேதியிலேருந்து அடுத்து சம்பளம் எனக்கு எப்போ ஏறும், ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஏறும்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வரைக்கும் எனக்கு முக்கியமான செலவு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு கடன் வாங்குவோம். ஸோ இந்த கடன் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு வட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்னென்னா பேங்க்கில் வந்து நம்ம க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரெடிட் கார்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ நாளில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும், ஆனால் இந்த தவணைக்குள்ளே நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப பேங்க்குக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து நம்ம அமௌண்ட்டு செலுத்தலை அப்படின்னா தான் அதற்கான வட்டியெல்லாம் அவங்க போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக கடன் அட்டை. அடுத்தது இந்த கடன் அட்டையை நான் பயன்படுத்துகிறதால அதில் என்னென்ன பரிவர்த்தனைகள், யார் யாரெல்லாம் அதெல்லாம் முக்கியமாக பங்கேற்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்டு ஹோல்டர். கார்டு ஹோல்டர் வந்து ஒரு வணிகத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா த கார்டு ஹோல்டர் பேஸ் த மெர்ச்சன்ட் ஃபார் எ பர்ச்சேஸ் வித் எ க்ரெடிட் கார்டு. அதாவது நான் ஒரு பொருளை வந்து க்ரெடிட் கார்டு மூலமா ஒரு வணிகத்தில் ஒரு பொருளை வாங்குகிறேன். வாங்கின உடனே அந்த வணிகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா த மெர்ச்சன்ட் சென்ட் த க்ரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் டு த அக்வயர். அதாவது வணிகர் வந்து அந்த க்ரெடிட் கார்டோட டீட்டெயில், அதாவது இந்த க்ரெடிட் கார்டை பயன்படுத்தி என்கிட்ட அவங்க பொருள் வாங்குகிறாங்க, ஸோ இந்த கார்டில் உள்ள டீட்டெயிலெலாம் வந்து கரெக்டாக அவங்களோடது தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு அக்வயர், அதாவது பேங்க்குக்கு வந்து டீட்டெயில் அனுப்புகிறாங்க. பேங்க்குக்கு அனுப்பிச்ச உடனே பேங்க் வந்து என்ன பண்ணுது, இந்த க்ரெடிட் கார்டு இருக்கு இல்லைங்களா அந்த அமைப்பு, அதாவது ரூபே, மாஸ்டர் கார்டு, விசா, இவங்க தான் வந்து பிரபலமான அந்த க்ரெடிட் கார்டோட அமைப்பை வந்து செயல்பாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டீட்டெயிலை அவங்க அனுப்புவாங்க, அதாவது இந்த கார்டு ஹோல்டர் வந்து இவர் தானா, இந்த நேமில் தான் இருக்கா இந்த கார்டு அப்படின்னு சொல்லி அந்த கார்டு நெட்வொர்க்குக்கு அனுப்புவாங்க. அவங்க அந்த டீட்டெயிலெலாம் செக் பண்ணிவிட்டு திரும்ப பேங்க்குக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த க்ரெடிட் கார்டு நெட்வொர்க் ரெக்வஸ்ட் பேமெண்ட் ஆத்தரைசேஷன் ஃப்ரம் த இஷ்யூயிங் பேங்க், அதாவது இவங்க கரெக்டான ஆள் தான், இந்த கார்டுக்குரியவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு வந்து அவங்களோட டீட்டெயிலை வந்து அனுப்பிச்சு நீங்கள் பணத்தை வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கடன் அட்டை பரிவர்த்தனை. அடுத்தது இப்போ ஒரு கடன் அட்டை எடுத்துக்கிட்டோன்னா அந்த கார்டு வந்து எப்படி இருக்கும், அதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத இப்போ ஸ்லைடில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேங்க்கோட நேம் இருக்குது, ரெண்டாவது அந்த கடன் அட்டையோட எண் இருக்குது, மூணாவது நம்ம க்ரெடிட் கார்டு ஹோல்டரோட நேம் இருக்கும், நாலு ஒரு சின்ன சிப்பு மாதிரி இருக்கும், இந்த சிப்பில் நம்ம யார் கார்டு வச்சுருக்கோமோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிரிப்டோகிராஃபி மூலமா, அதாவது ஒரு ஃபைலாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது அஞ்சில் ஒரு வைஃபை சிம்பல் மாதிரி இருக்கும், இது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா RFID சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மூலமா இந்த கார்டு வந்து செயல்படும். அடுத்தது ஆறு வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்த கார்டோட வேலிடிட்டி மந்த்தும் வேலிடிட்டி இயரும் அதில் இருக்கும். அடுத்து ஏழு வந்து இந்த க்ரெடிட் கார்டை வந்து எந்த நிறுவனம் நமக்கு கொடுத்துருக்கு, எந்த நிறுவனத்திட்டமிருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ற லோகோ இந்த இடத்துல இருக்கும். எட்டு வந்து ஒரு காந்த பட்டை, இதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம அந்த க்ரெடிட் கார்டோட நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அதில், அதுக்கப்புறம் நம்மளோட சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து கிரிப்டோகிராஃபி முறையில் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது ஒம்பது ஒரு முப்பரிமாண படம், இது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா க்ரெடிட் கார்டை வந்து டூப்ளிகேட் யாரும் அதில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, பாதுகாப்பு அம்சத்துக்காக பயன்படுறது தான் வந்து என்ன முப்பரிமாண படம். அடுத்து பத்து, இதில் வந்து அந்த கார்டு ஹோல்டரோட சிக்னேச்சர் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் சைடில் ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கும், இது வந்து என்னென்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து 11வது இது வந்து என்னென்னா CCV அல்லது CVC அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து என்னென்னா சரி அடுத்தது வந்து இது கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூ அல்லது கார்டு வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லலாம், இதை CVC அல்லது CVV. இந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த நம்பரை வந்து நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் வந்து என்னென்னா ஒரு க்ரெடிட் கார்டில் உள்ள அந்த
பார்ட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா என்னென்னா, வாடிக்கையாளரின் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக பரிவர்த்தனை தொகையை பிடித்தம் செய்யும் மின் செலுத்தல் அட்டை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வழக்கத்தில் எல்லாமே வச்சுருப்போம், யார் யாரெல்லாம் வந்து சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அவங்க எல்லாமே இந்த பற்று அட்டை வந்து வச்சுருப்போம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலான்னா, ஏடிஎம் கார்டு, அதை சொல்லலாம். இப்போது பற்று அட்டை பரிவர்த்தனை செயல்பாடு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பற்று அட்டை வச்சு இஎஃப்டி போஸ், அதாவது எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அட் பாயிண்ட் ஆஃப் சேல், அதாவது இப்போது இதை இந்த மிஷினை நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். இப்போ பெட்ரோல் பங்க்கு இல்லை ஏதாவது ஒரு பெரிய துணி கடைக்கோ போகிறோம் அப்படின்னா, நம்ம டெபிட் கார்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெஷின் தான் வந்து இது. அதுக்கப்புறம் அகல்நிலை பற்று அல்லது கையொப்ப பற்று அப்படின்ற முறையும் ஒன்று செயல்பாட்டில் இருக்குது. இது வந்து என்னென்னா, இப்போ சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், பேங்க்கில் போயிட்டு செக் புக் வாங்கிக்கலாம். இந்த செக் புக்கில் நம்ம யார் அக்கௌண்ட் ஹோல்டரோ அவங்களோட டீட்டெயில் எல்லாமே அந்த புக்கில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இதில் நம்மளோட சிக்னேச்சர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் என்ன ஆகும், பண பரிவர்த்தனை அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரே நடக்கும். ஸோ இந்த முறை ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, இ வேலட் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா பரிவர்த்தனை செயல்பாடுகள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டை. இது ஒரு குறிப்பிட்ட தொகை முன்னதாகவே செலுத்தப்பட்டு பற்று அட்டையின் ஒரு வகை தான் இது. அதாவது இந்த கார்டில் வந்து ஏற்கனவே அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இந்த கிஃப்ட் கார்டில் வந்து ஒரு 5000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. வாடிக்கையாளர் வங்கி கணக்கு எண் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் வந்து இதில் இல்லை. இது இந்த கிஃப்ட் கார்டு வந்து நம்ம யார் வேணாலும் வாங்கிக்கலாம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன், ஸோ அங்கே போய் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து நான் வாங்கிட்டு போகிற டாய்ஸ் வந்து பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம், பெட்டராக கிஃப்ட் கார்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். சேமிக்கப்பட்ட மதிப்பாட்டையின் வகை இருக்குது. இதில் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று வந்து மூடிய வளையம், அதாவது ஒற்றை நோக்கு அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட வர்த்தகர் அல்லது வர்த்தக குழுவினரால் வழங்கப்படுகிறது. அடுத்தது திறந்த வளையம், அதாவது பல்நோக்கு அப்படின்னா என்னென்னா, இந்த கிஃப்ட் கார்டை நம்ம நிறைய கடைகளில் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது திறன் அட்டை, ஸ்மார்ட் கார்டு. இது அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தும் முறையின் நவீன வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இது இஎம்வி சில்லுடன் கொண்டிருக்கும், வாடிக்கையாளரோட அடையாளம் அதில் இருக்கும், அதுக்கப்புறம் அங்கீகாரம், தரவு சேமிப்பு மற்றும் பயன்பாட்டு செயலாக்கம் இது எல்லாமே வந்து, அதாவது இதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன எக்ஸாம்பிள் சொல்லலான்னா, ஸ்மார்ட் கார்டுக்கு நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சது, நம்ம ரேஷன் கார்டுக்கு இப்போ ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து இதுக்கு வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த திறன் அட்டையின் வகை வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து தொடர்பு கொள் திறன் அட்டை, இன்னொன்று வந்து தொடர்பில்லா திறன் அட்டை. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 சதுர சென்டிமீட்டர் அளவு தொடர்பு பகுதியில் தங்க மூலம் பூசப்பட்ட பல தொடர்பு திண்டுக்கள் வந்து இதில் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்பானில் செருகும் பொழுது மட்டுமே மின் இணைப்பு பெறுகிறது. இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, தொடர்பில்லா திறன் அட்டை அப்படின்னா என்னென்னா, இது எப்படி செயல்படும் அப்படின்னா, ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மூலமா செயல்படும். இந்த அட்டைகளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அலை வங்கியின் நெருக்கம் மட்டுமே தேவைப்படுகிறது. அதாவது பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மெஷின் மேலே நம்ம கார்டை வச்சாலே அது ரீட் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின்னணு கணக்கு பரிமாற்றம், அதாவது கணிப்பொறி இணைய தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு தகவல் தொடர்பு ஆகியவற்றின் வருகையால் பல மாற்று மின்னணு செலுத்தல் முறைகளும் உருவாகியுள்ளது. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி கார்டு மூலமாக ஒரு வங்கி கணக்குலேருந்து இன்னொரு வங்கி கணக்குக்கு பணத்தை வந்து செலுத்தலாம் பெறலாம் அந்த மாதிரி வகையெல்லாம் பார்த்தோம். இப்போ அதற்கு மாற்றாக அதுலேயும் சேஃப் இல்லை அப்படின்றதுக்காக மின்னணு கணக்கு பரிமாற்றமும் இப்போ நடைமுறையில் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மின்னணு தீர்வை சேவை மூலமாக தான் வந்து இந்த செயல்பாடெல்லாம் செய்யுது. இதுக்கு எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மின்னணு தீர்வை சேவை வந்து என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இது ஒரு வங்கி கணக்கிலிருந்து பல வங்கி கணக்குகளுக்கோ அல்லது பல வங்கிகளிலிருந்து ஒன்றிற்கோ கணினி மற்றும் இணைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பணப்பரிமாற்றம் செய்வது இந்த மின்னணு தீர்வை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இதோட நன்மை என்னன்னு பார்க்கலாம். இதில் ஒரே டைமில் நம்ம பல்க் அமௌண்ட் பேமெண்ட்டை வந்து பண்ணலாம். ரெண்டாவது, உத்தரவாதமான பணம் செலுத்துதல், அதாவது நம்ம பணத்துக்கு வந்து உத்தரவாதம் நிறைய இருக்குது இதில். அடுத்தது, பணம் செலுத்தும் தேதியை வந்து நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, மின்னணு நிதி பரிமாற்றம் அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், மின்னணு மூலம் பண மதிப்பை பரிமாற்றம் செய்வதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, மின்னணு நிதி பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இஎஃப்டி முறை, அதாவது பேங்க் டு பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வணிக மாதிரிகளில் ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு நிதிகளை மாற்றுவதற்கு பரவலாக பயன்படுத்தப்படும் முறை தான் வந்து என்னென்னா இந்த மின்னணு நிதி பரிமாற்ற முறை. நிகழ்நேர மொத்த வணிக தீர்வு அப்படின்னு அடுத்தது பார்க்கலாம். இது வந்து என்னென்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வங்கிகளுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளின் தீர்வுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு செலுத்தல் முறை, அதாவது புஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின்னணு பணம் செலுத்தும் முறைகளை பற்றி பார்க்கலாம். மின்னணு பணம் என்பது மின்னணு தரவு வடிவில் உள்ள பணம். ரொக்க மதிப்பை தொடர்ச்சியாக குறியாக்கம் செய்யப்பட்ட எண்களின் வரிசைகளாக மாற்றுகிறது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பிட்காயின் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து என்னென்னா மின்னணு பணம் செலுத்துதலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதை தான் அந்த பிட்காயினை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மறையீட்டு நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறியாக்க நெறிமுறையை பயன்படுத்தி பண மதிப்பு மாற்றத்தின் ஊடகமாக வேலை செய்ய வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான மின்னணு சொத்து அப்படின்னு இந்த மறைக்குறியீட்டு நாணயத்தை சொல்லலாம். இதில் மின் ரொக்கம் மாற்று நாணயங்கள் மெய்நிகர் நாணயம் என்றும் அழைக்கலாம். இந்த மறைக்குறியீட்டு நாணயத்தோட செயல்பாடு என்னன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து அகழ்தல், அடுத்து தொடரேடு, அடுத்து பேரேடு, இதை அடிப்படையாக கொண்டது தான் வந்து என்னென்னா மறை குறியீட்டு நாணயத்தின் செயல்பாடு. இந்த பிட்காயினுக்கு அடுத்து வந்த நாணயம் தான் வந்து என்னென்னா ஆல்ட் நாணயங்கள். இந்த ஆல்ட் நாணயங்கள் வந்து 2011 தொடக்கத்தில் வந்து லைட் காயின் நேம் காயின் அப்படின்னு வெளியிட்டது. இந்த அகழ்வர்கள் பிட் நாணயத்தின் உள்ளார்ந்த பல சிக்கல்களை தீர்க்க முற்பட்டனர். 2014 இரண்டாம் மறை குறியீட்டு நாணயங்கள் தோன்றின. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின்னணு பணப்பை, இ வேலட்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா பயனர்கள் மின்னணு பரிவர்த்தனைகளை திறன்பேசிகள் அல்லது கணினிகள் மூலம் இணையத்தில் விரைவாக மற்றும் பாதுகாப்பாக செய்ய அனுமதிக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பேபால், எஸ்பிஐ பட்டி, பேடிஎம், ஃபோன்பே, இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கைபேசி மற்றும் இணைய செலுத்துதல் முறைகள். சரி, இவை எந்த நெகிழி அட்டைகளும் இல்லாமல் உடனடியாக பணத்தை அனுப்பவும் மற்றும் பெறவும் வழிவகை செய்கிறது. அதாவது நம்ம அந்த கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ அதெல்லாம் தேவையே இல்லை, நமக்கு ஒரே ஒரு ஃபோனு நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும், நம்ம என்ன பண்ணலாம்னோ பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம நகர்பேசின்னு ஒன்று பார்த்துட்ருக்கோம்ல, அதோட செயல்பாடு என்னன்னு பார்க்கலாம். அழைப்புதவி மையத்தை தொடர்பு கொள்ளுதல். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது இப்போ நான் டிரான்சாக்ஷன் வந்து எனக்கு பண்ணினேன் ஆனால் போய் ஒழுங்காக சேரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அழைப்புதவி மையத்தை தொடர்பு கொள்ளுவோம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தானியங்கி ஐவிஆர் அதாவது இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் தொலைபேசி சேவை மூலமா வந்து தொடர்பு கொள்ளுவாங்க. உடனே நமக்கு என்ன வரும், எஸ்எம்எஸ் வழியாக அந்த நியூஸ் வந்து வந்துடும், இந்த மாதிரி உங்களோட அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்குது, இல்லை இந்த டிரான்சாக்ஷனுக்கு போயிருக்கு, அந்த மாதிரி தகவல்லாம் வந்து நமக்கு குறுஞ்செய்தியாக அனுப்புவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா வேப் அப்படின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் நடக்குது. வேப்னா என்னென்னா ஒயர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இணைய வங்கி சேவை. வங்கி நிறுவனங்களால் இயக்கப்படும் பாதுகாப்பான வலைதளத்தில் பல்வேறு பண பரிவர்த்தனைகளை செய்ய வேகமானதும் மற்றும் வசதியான வழி இது வந்து இணைய வங்கி சேவை. அதோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா
உலகின் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் வாடிக்கையாளர் தனது பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி பணம் செலுத்தலாம். அதாவது இப்போ ஒரு மெம்பர் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தாலே போதும், உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணலாமோ அதை அக்சஸ் பண்ணலாம். அடுத்து இதுக்கு முக்கியமான தேவை என்னென்னா, ஏதாவது ஒரு உளவி மட்டுமே தேவை. உளவின்னா நமக்கு தெரியும் இல்லையா, குரோமு இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இதுதான் வந்து என்னது உளவின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த நெட் பேங்கிங் வச்சு நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், அப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அப்புறம் நம்ம ஏதாவது வந்து பில்லை பே பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் வந்து ஏதாவது அட்டை வந்து எனக்கு அந்த டெபிட் கார்டு வந்து காணா போச்சு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த அக்கௌண்ட்டை வந்து அந்த கார்டை வந்து நான் என்ன பண்ணலாம், முடக்கம் செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒருங்கிணைந்த செலுத்தல் இடைமுகம் அப்படின்னா என்னென்னா யூபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. யூபிஐனா என்னென்னா யூனிஃபைட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னா வங்கிகளுக்கு இடையேயான பரிவர்த்தனைகளை எளிதாக்க இந்திய தேசிய செலுத்தல் நிறுவனம் மூலம் உருவாக்கப்பட்ட நிகழ்நேர கட்டண செலுத்தல் ஒரு அமைப்பு. இதை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. யூபிஐயோட பயன்பாடு இரண்டு வழிமுறைகள் இருக்குது. இது வந்து என்னென்னா உலகளாவிய முகவரின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து உள்ளமை முகவரின்னு இருக்குது. இந்த உலகளாவிய முகவரி அப்படின்னா என்னென்னா வங்கி கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி ஆகியவை வந்து இதில் அடங்கும் உலகளாவிய முகவரி அப்படின்னா. உள்ளமை முகவரினா எப்படி இருக்கும்னா, நம்மளோட இமெயில் ஐடி இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இதோட நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் இந்த சாதனத்தின் மூலம் உடனடியாக நம்ம பணப்பரிமாற்றத்தை செய்யலாம். அடுத்தது பல வங்கி கணக்குகளுக்கு ஒற்றை பயன்பாட்டை பயன்படுத்தலாம். அதாவது இந்த ஒரு பயன்பாட்டை வச்சே நாம் என்ன பண்ணலாம், பல வங்கிகளுக்கு பணத்தை வந்து பரிமாற்றம் செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு சொடுக்கில் நிதி பரிமாற்றத்திற்கான அங்கீகரிப்பு, அதாவது ஒரு கிளிக் பண்ணாலே போதும் நம்மளோட அமௌண்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் அட்டை எண், கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி இந்த விவரங்கள்லாம் வந்து உள்ளிடணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது இது வந்து அந்த மின் பணப்பை, கடன் அட்டை, பற்று அட்டை இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும்னு இதில் அவசியம் இல்லை. இதுதான் வந்து இதோட நன்மைகள். சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒப்படைப்பின் போது பணம் செலுத்துதல். இந்த பொருட்களை பெற்றுக்கொண்ட பின் பணம் செலுத்தும் முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த பணம் செலுத்தாவிட்டால் பொருள் வந்து மீண்டும் விற்பனையாளருக்கு திரும்ப அனுப்பப்பட்டுவிடும். இந்த லெசனில் முக்கியமான அம்சம் என்னது, பணப்பரிமாற்றம். இந்த பணப்பரிமாற்றம் நம்ம எந்தெந்த வகையிலெல்லாம் செய்யலாம் அப்படின்றது தான் வந்து இந்த லெசனில் முக்கியமாக பார்த்தோம். இதில் நமக்கு பயன்படுறது வந்து இந்த கார்டு மூலயமா பணப்பரிமாற்றம் செய்யலாம், அதுக்கப்புறம் மின் இணைப்பு அதாவது இ சர்வீஸ் அதாவது இன்டர்நெட் மூலயமா நம்ம பண பரிவர்த்தனைகள்லாம் செய்யலாம். இப்போது ஓரளவு உங்களுக்கு இதோட கான்செப்ட் வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.